நான் பலமுறை சொல்லிட்டேன், இப்ப அதெல்லாம் வலியுறுத்தி நிறைய திரைப்படங்கள் வருது. மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுவது போல ஒரு அறிவிழந்த தன்மை உலகத்திலே ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசன் படிச்சது என்ன நீங்க சொல்லுங்கல்ல? சரி விடுங்க. கலப்பை கண்டுபிடித்தவன் எந்த கல்லூரியின் மாணவன்? அவனை விட விஞ்ஞானி உலகத்திலே இல்லை, இன்னும் பிறக்கல. ஒரு கலப்பை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. தூண்டி முள் கண்டுபிடித்தவன் விஞ்ஞானியா இல்லையா? ஒரு முள்ள வளைச்சு இப்படி ஒரு சின்ன கொக்கியை போட்டு இதுல புழுவில மாட்டினா மீனை பிடிச்சிடலாம்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான்ல, அவன் தான் உலக பெரு விஞ்ஞானி. கடப்பாறை செஞ்சவன், கோடாரி செஞ்சவன், மண்வெட்டி செஞ்சவன்லாம் விஞ்ஞானி. அவன் எந்த கல்லூரி மாணவன்? திருக்குறளை எழுதியவன் எந்த பல்கலைக்கழகத்தின் மாணவன்? கம்பர், இளங்கோவடிகள், சீர்த்தலை சாத்தனார், அறிவு மூதாட்டி அவ்வை எந்த பல்கலைக்கழக மாணவர்கள்? ஆனால் அவர்கள் எழுதியது தான் பல்கலைக்கழக மாணவர்கள் நாம் பயின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவுக்கு இந்த கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த கரூர்ல சாருக்குன்னு ஒரு தம்பி, 12வது பிள்ளை 760 என்னமோ, இவங்க பார்வையில் அவன் சரியா படிக்காத மக்கு மாணவன். ஒரு மைக்ரோ விண்கலத்தை, ஒரு தீப்பட்டி அளவில் ஒரு விண்கலத்தை படைச்சிட்டான், அமெரிக்கா வாங்கி நாசா பறக்க விட்டுருச்சு. இவன் அறிவாளியா இல்லை அறிவு வெட்டவன? அவன் மதிப்பெண்ணை வைத்து மறைந்த அறிவை மதிப்பிடவே கூடாது, அது மிக பெரும் தவறு. தனித்திறன் ஆற்றலுக்கு விவேகானந்தர் நம்ம இடத்துல என்ன வலியுறுத்துறாரு? கல்வி என்பது என்ன? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர்தான் கல்வி என்கிறார்.